ஜெர்மனி மற்றும் சீனா போன்ற நாடுகளில் இயக்கப்படும் ஹைட்ரஜன் ரயில்களைப் போலவே இந்திய ரயில்வேயும் இந்த ஆண்டு டிசம்பரில் அதன் குறுகிய பாதை பாரம்பரிய வழித்தடங்களில் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கி அத்தடங்களை முற்றிலும் பசுமை தடங்களாக மாற்ற திட்டமிட்டுள்ளது. தற்போது வடக்கு ரயில்வே பணிமனையில் ஹைட்ரஜன் எரிபொருள் அடிப்படையிலான ரயிலின் மாதிரியை உருவாக்க ரயில்வே முயன்று வருகிறது. இது ஹரியானாவில் சோனிபட் ஜிந்த் பிரிவில் பல சோதனை ஓட்டங்களுக்கு உட்படுத்தப்படும். இது குறித்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறுகையில், டிசம்பர் 2023 முதல் பாரம்பரிய வழித்தடங்களில் ஹைட்ரஜன் ரயில்களை இயக்கப் போவதாகவும் இந்த பாரம்பரிய வழித்தடங்கள் முற்றிலும் பசுமை தடங்களாக மாறும் என்றும் தெரிவித்தார். இந்திய ரயில்வேயின் பாரம்பரிய வழித்தடங்களில் ஓடும் ரயில்கள் தற்போது பிரதானமாக டீசல் கொண்டு இயக்கப்படுகின்றன. கல்கா சிம்லா ரயில் பாதை, நீலகிரி மலை ரயில் பாதை, டார்ஜிலிங் ஹிமாலயன் ரயில் பாதை, காங்க்ரா பள்ளத்தாக்கு, மாதேரன் மலை ரயில் பாதை, பில்மோரா வாகாய் மற்றும் மார்வார் தேவ்கர் மத்ரியா ஆகியவை இந்த பாரம்பரிய வழித்தடங்களில் அடங்கும். இந்த வழித்தடங்கள் அனைத்தும் குறுகிய ரயில் பாதைகளாகும். உலகளவில் முழு மின்மயமாக்கல் மிகவும் சவாலானதாகவோ அல்லது அதிக விலை கொண்டதாகவோ இருக்கும் இடங்களில் பல நாடுகள் டீசல் அடிப்படையிலான இன்ஜின்களுக்கு பதிலாக ஹைட்ரஜன் இன்ஜின்களை பயன்படுத்த முயற்சித்து வருகின்றன. ஹைட்ரஜன் இன்ஜின்கள் உமிழ்வு இல்லாத நிலையான மாற்றீட்டை வழங்கும், அதே சமயம் அவை விலை குறைந்ததாகவும் உள்ளது. ஜூலை 2022 ஆண்டில் ஜெர்மனி ஹைட்ரஜனில் இயங்கும் ரயில்களை இயக்கத் தொடங்கிய போது உலகளவில் அவ்வாறு செய்யும் முதல் நாடாக அது இருந்தது. இந்த ரயிலின் மொத்த விலை 86 மில்லியன் டாலர்களாக இருந்தது. டீசல் சக்திக்கு உண்மையான மாற்று என்று விவரிக்கப்படும் இந்த ரயில் ஒரே ஓட்டத்தில் 140 கிலோமீட்டர் வேகத்தில் 1000 கிலோமீட்டர் ஓடக்கூடியது. மேலும் 2018 ஆண்டு முதல் ஜெர்மனியில் இது சோதனை செய்யப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து ஆசியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயிலை சீனா சமீபத்தில் அறிமுகப்படுத்தியது. ஒரு டேங்க் ஹைட்ரஜனில் 600 கிலோமீட்டர் தூரம் செல்லும் ஆற்றல் கொண்டது இந்த ரயில். வெளிவந்த தகவல்களின்படி ஹைட்ரஜனில் இயங்கும் ரயிலின் அதிகபட்ச வேகம் மணிக்கு 160 கிலோமீட்டராக இருக்கும். இந்தியாவில் ஹைட்ரஜனில் இயங்கும் புதிய ரயில்களுக்கு வந்தே மெட்ரோ என்று பெயரிடப்படும். 1950கள் 1960களில் இருந்து தொடர்ந்து பயன்படுத்தப்பட்டு வரும் தற்போதைய ரயில்களுக்கு மாற்றாக இந்த புதிய ரயில்கள் பயன்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதால் இவற்றை அதிக எண்ணிக்கையில் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்தியாவில் இயங்கும் பெரும்பாலான ரயில்கள் டீசல் ரயில்கள் அல்லது மின்சாரத்தை பயன்படுத்தும் ரயில்கள் ஆகும். புதிய ஹைட்ரஜன் ரயில்கள் கார்பன் உமிழ்வை பெருமளவில் குறைக்கவும் காலநிலை மாற்ற இலக்குகளை அடையவும் நமக்கு உதவும்.